ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி ஃபோட்டோகிராஃபி ஸோ பேசிக் ஃபோட்டோராஃபி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து கேமராட ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் லென்ஸ் பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேமராவை அசம்பிள் பண்ணி எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு கேமராவில் அதுக்கான அக்சசரிஸ் வச்சு எப்படி அசம்பிள் பண்ணி எப்படி ஃபோட்டோ எடுக்கணுன்றதை வீடியோ பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து கேமரா வந்து பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா பாடி லென்ஸ் பேட்ரி கார்டு இது வந்து ஒரு பேசிக்கான செட்டஅப் இருக்குது ஸோ அதோடய செட்டப் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது தான் வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்ரிஸ் பண்ணலாம் பேட்ரி வந்துட்டு இந்த கேமராட பேஸில் இந்த இங்கே இருக்க ஒரு போர்ஷன் இருக்கும் பேட்ரி எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அந்த ஏரோமார்க் வந்து டூவர்ட்ஸ் அப்பில் இருக்கும் ஸோ இந்த இந்த எடுத்து இப்படி உள்ளி இன்சர்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ போய்டும் ஒன்ஸ் லாக் ஆனதுக்கப்புறம் இந்த இதை பிரிமே அகைன் ப்ரெஸ் அவ்வளோதான் பேட்டரி அசம்பிள் ஆகிடுச்சு அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு இதில் சிஎஃப் கார்டு போடலாம் எஸ்டி கார்டு போகலாம் நான் இப்போதைக்கு வந்து எஸ்டி கார்டு மட்டும் போகிறேன் ஜஸ்ட் கார்டோட இன்சர்ட் சைடு வந்து இப்படி இருக்கும் இந்த இந்த டெக்ஸ்ட் இந்த இந்த காரில் எஜி வளைஞ்சிருக்குல்ல இதை ஃபஸ்ட்டு உள்ளே போகிற சைடு இப்படி வச்சுட்டு இதுக்கு நேராக வச்சுட்டு இந்த எஸ்டி கார்டுங்க ஸ்டாட்டில் ஃபஸ்ட்டு பொறுமையாக வைங்க கார்டை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷ்ஸ் பண்ணால் கூட கார்டு உடஞ்சிரும் ஏன் இதை உள்ளே புஷ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் லாக் ஸோ இப்படி ஒரு லைட் ஒன்று ஏரியும் அது வந்துட்டு உங்கள் கார்டு உள்ள இன்சர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லென்ஸ் பண்ண போகிறோம் ஸோ லென்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு பேக்கப் இங்கே வந்து ஃப்ரண்ட் கேப் இருக்கும் இது வந்து பாடியோட ஃப்ரண்ட் கேப் ஃபர்ஸ்ட் பாடியோட ஃப்ரண்ட் கேப் கைட்டதுக்கு முன்னாடி இந்த கேப்பை கட்டிக்கோங்க லூஸ் பண்ணிக்கோங்க இப்படி கட்டி பிடி வச்சுக்கோங்க தென் அகைன் வந்துட்டு பாடியோட பேக்கப் கட்டிக்கோங்க இதை வச்சுக்கோங்க பாடி அசம்பிள் பண்ணும்போது லென்ஸ் போடும்போது வந்து மேக்ஸிமம் இந்த பாடி வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் நீங்கள் இப்படி பிடிக்கும்போது வந்துட்டு இன் கேஸ் இப்படி பண்ணிட்டுனே சரி ஓப்பனில் பண்ணும்போது வந்துட்டு டஸ்ட் போயிட்டு இருக்கும் பறந்துட்டு இருக்கும் உள்ள போக வாய்ப்பு ஸோ மேக்ஸிமம் வந்து பேசிக் வாங்க மாட்டேன் இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சம் டவுன் வச்சுட்டு லென்ஸ் எடுத்துக்கோங்க லென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரெட் மார்க் இருக்கும் இங்கே ஒரு ரெட் மார்க் இருக்கும் அதுதான் பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு ஜட்மெண்ட் பாயிண்ட் ஸோ இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் பாடி டவுன் வச்சுட்டா டஸ்ட் உள்ள போகாமல் இருக்கும் நார்மல் சுச்சுவேஷன் நேராக வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இந்த ரெட்டு பாயிண்ட்டுக்கு நேராக இந்த ரெட் வச்சுக்கோங்க ரெண்டு ரெட்டுக்கு நேராக வச்சுட்டு ஒரு ரைட் சைடில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறீங்க ஒரு லாக் ஆன சவுண்டு உங்களுக்கு கேட்கும் ஸோ உங்கள் லென்ஸ் லாக் ஆகிடுச்சுன்னு நடக்கும் நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் கேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம் மறக்காமல் ரிமூவ் பண்ணணும்னா அது பீனஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து ரொம்ப நேரம் டார்க்காக இருக்குது டார்க்காக நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ஃப்ரண்ட் கேப் ரிமூவ் பண்ணணும் இது வந்து லென்ஸ் வீடு லென்ஸ் வீடு என்னன்னா நம்ம நார்மலாக நார்மலாக லென்ஸ் வந்து டிட்டாச் ஆயிருக்கும் போது இப்படி வச்சுருப்போம் நம்ம அசம்பிள் பண்ண லென்ஸ் வோடு ஆகிட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் டெச்சுக்கணும் ட்ரீஸ் பண்ணிங்கன்னா சுற்றினிங்கன்னா லாக் ஆகிடும் ஸோ இப்படின்னா ஆன் பண்ணிங்க இருக்கும் இதுதான் வந்துட்டு ஒரு கேமரா அசம்பிள் பண்ணுறதுக்கான மெத்தட் ப்ராப்பராக அசம்பிள் பண்ணுறது மெத்தட் தென் நீங்கள் இப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இனி உங்களுக்கு தேவையான செட்டிங் வச்சுட்டு அகேன் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஓகே இப்போது பாடி லென்ஸ் பேட்ரி கார்டு எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஹோல்டிங் பொசிஷன் பிகினருக்கு ஃபஸ்ட்டு வந்து வர இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஹோல்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது ஒன்று அவங்க தப்பாக கற்றுப்பாங்க இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு பண்ணுறதே அப்படியே பழகிடும் ஸோ வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஹோல்டிங் பொசிஷன் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இந்த கை வந்துட்டு ரைட் ஹேண்ட் வந்துட்டு இங்கே ஹோல்ட் வச்சுக்கோங்க இது வந்துட்டு ஒரு மிரர் கேமரா மிரர்லெஸ் கேமரா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும் கொஞ்சம் ரைட்டா பிடிச்சிக்கணும் சோ இந்த மூணு வரல வந்து இங்க ஹோல்டிங் வச்சுக்கோங்க அண்ட் இந்த வரல வந்துட்டு இங்க ஆப்ரேஷனுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோங்க இந்த கட்டாவில வந்து இந்த ஆப்ரேஷன் கை வச்சு ஃப்ரீயா வச்சுக்கோங்க இது வந்து ஹோன் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ற பொசிஷன் இந்த நையன் வந்துட்டு இந்த ஹேண்ட் வந்துட்டு பேஸ்ல இப்படி வைங்க இந்த பொசிஷன் வைக்கணும் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் டில் டவுன் ஆகுறதுக்குன்னா வாய்ப்பு நிறையா இருக்கும் இங்கே இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரேம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவோம் இது இருக்கும் இப்படி பிடிச்சிட்டு இந்த பேஸ் வந்துட்டு உங்களுக்கு கேமரா ஸோ ஹோல்ட் ஆகிருக்கும் ஸோ ஷேக் அவாய்ட் ஆகும் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ரொம்ப லோவர் ஷர்ட் எடுக்கிற இங்கே இதாக இருக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷேக் அவாய்ட் ஆகிடும் இங்கே பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டு விரலும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இது வந்துட்டு நீங்கள் இந்த ஜூம் ரிங் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஜூம் அவுட் பண்ணுறது இப்படி பண்ணிக்கலாம் அகைன் ஃபோக்கஸ் இன்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இப்படி ஃபோக்கஸ் நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஃபோகஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜூம் அஜஸ்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கும் போது கையில் பிடிச்சிக்கோங்க இது உங்கள் விஃபோ இன்ட்ரெஸ்ட்ல லாட்டு உங்க கண்ணுக்கு நேராக வச்சுட்டு கரெக்டாக ஹோல்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது முன்னாடி ஒரு சின்ன பிரீத்திங் பண்ணிங்கன்னா லோ ஷட்டர் ஒரு சின்ன பிரீத்திங் பண்ணிட்டு ஷட்டர் ஆஃப் பிரஸ் பண்ணி அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து இப்போ நீங்கள் அசம்பிள் பண்ணீங்க இதை எப்படி ப்ராப்பராக டிட்டாச் பண்ணுறது லென்ஸ் எப்படி டிட்டாச் பண்ணுறது பேட்ரி கார்டில் எப்படி டிடாச் பண்ணுறது பார்க்கலாம் எப்படி அசம்பிள் பண்ணுமோ மாதிரி தான் டிடாச்மெண்ட் ஓகேவா ஸோ கேமரா ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கான லென்ஸோட லென்ஸோட ரிவர்ஸ் பண்ணிட்டு வீட்டில் போட்டுருங்க ப்ளாக் ஆகிடும் தென் லென்ஸோட ஃப்ரண்ட் கேப் எடுத்து போட்டுக்கோங்க ஒன்ஸ் ஃப்ரெண்ட் கேப் போட்டதுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஷட்டர் ரிலீஸ் பட்டன் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் லென்ஸு இருந்து ஒரு பட்டன் இருக்கும் எல்லா எல்லா கேமரையும் இது இருக்கும் ஓகேவா இந்த பட்டன் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லென்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகிடும் நீங்கள் எப்படி ரைட்டில் ட்ரீஸ் பண்ணிங்களோ அதுக்கு ரிவர்ஸில் ட்ரீஸ் பண்ணணும் இப்போ லெஃப்டில் ட்யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லென்ஸ் கண்டிப்பும் அப்படியே பொறுமையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பாடி கேப் மூடிடுங்க ஏன்னா வந்து மிரருக்கு நிறைய சென்சர் இருக்கும் டஸ்ட் போச்சுன்னா அதில் டஸ்ட் போனாலும் ஓவர் லைட் போனாலோ அது ப்ராப்ளம் ஆகும் அதில் வந்து முடிக்கோங்க வச்சுட்டு அகேன் இதோட சேம் கார்டு டேட்டா இருந்தது கார்டு எடுக்கும் போது அகைன் ப்ரெஸ் பண்ணா இப்படி வெளியே வந்துடும் இப்படி எடுத்து வச்சிருங்க அண்ட் தென் பேட்ரிக்கும் இங்கே பட்டன் புஷ் டவுன் ஓபன் பண்ணீங்கன்னா வந்துடும் இங்கே சின்ன நாப் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி வெளியே வந்துடும் அகெயின் க்ளோஸ் அவர்தான் டிட்டாச்மெண்ட் ஓவர் ஓகே கைஸ் இந்த எப்பசோட் வந்துட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறது அந்த லென்ஸ் எப்படி டிட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு இன்னும் ஃபோட்டோகிராஃபி பற்றி டீப் நாலேஜ் நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எப்படி எடுக்கணும் ஃபோட்டோகிராஃபர் செட்டிங்ஸ்லாம் என்னென்ன அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அப்கமிங் வீடியோஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டுருங்க அடுத்த வழியாக பார்க்குறோம் தேங்க்யூ பாய்